கோவை ஆரஸ்புரம் நேரு மகா வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற நவராத்திரி திருவிழாவில் கொழு பொம்மைகள் போல குழந்தைகள் பல்வேறு வேடமிட்டு அசத்தினர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவை ஆரஸ்புரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நேரு வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நவராத்திரி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பள்ளி செயலாளர் நிஷாந்த் ஜெயின் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். உடன் பள்ளியின் இணை செயலர் ரத்தன் சந்த் போத்ரா, பள்ளி முதல்வர் திருமதி பங்கஜ், கோவை நலசங்க அலுவலர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர். பள்ளியின் மேடையில் கொழு பொம்மைகள் ஏழு படியில் அமைக்கப்பட்டு சர்வ லோகமும் பெண்ணை உயிர் துடிப்பாக கொண்டு இயங்குகின்றன என்பதை உணர்த்தும் வகையில் இறைசக்தியின் வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. உயிரின்றி எந்த இயக்கமும் இல்லை என்பதை மெய்விக்கும் வகையில் இக்காட்சி அமைந்திருந்தது. விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலைமகள், அலைமகள், மலைமகள் என முப்பெரும் தேவியின் வடிவில் மாணவிகள் வேடமிட்டு இருந்தனர். அனைவரும் சக்தியின் அருள் பெற்று வாழ்வில் வளம் பெற பிரார்த்தனைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு இறை உணர்வோடு விழா நிறைவு பெற்றது.